நாடாளுமன்ற மக்களவையில் புகைக்குப்பி வீசப்பட்ட சம்பவத்தில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், முழு விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற மக்களவையில் வண்ண புகைக்குப்பி வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் 4 பேர் 7 நாட்கள் நீதிமன்ற காவலிலும், இந்த சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டவருக்கு 10 நாட்கள் போலீஸ் காவலும் விதிக்கப்பட்டு தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழலில் இந்த சம்பவம் தொடர்பாக மற்றொரு நபரையும் காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். மகேஷ் என்ற நபரை டெல்லி காவல்துறை தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். இதன் முன் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது 6 உயர்ந்திருக்கிறது. இவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு காவல்துறையினர் திட்டமிட்டு இருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், இது எப்படி தொடங்கப்பட்டது, இதற்கான காரணம் என்ன உள்ளிட்டதை குறித்து மற்ற 5 பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழலில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மகேஷ் என்ற இந்த நபரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தங்களது கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு காவல்துறையினர் முடிவு செய்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.